ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். திஸ் இஸ் விக்கி சிங்கிள் வியூ. பொதுவாகவே நம்ம வீட்டில் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கோவப்படாத, கோவப்படுறதுனால அதோட விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் அதே மாதிரி நடக்கும். கோவப்படுறதுனால நிறைய மன உளைச்சல் ஏற்படும், பொருள் சேதமாகும். நம்ம சாதாரண மனுஷங்க நம்ம பர்சனல் லைஃப்பில் வந்து கோவப்படுறதுனால சில விளைவுகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் வந்து ஒரு மிகப்பெரிய நாடுகள், ரெண்டு நாடுகள் கோவப்பட்டுச்சுன்னா அதனால் என்ன விளைவுகள் ஏற்படுது, அதனால் அந்த மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். உங்களுக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காமனான ஒரு மேட்டர் தான் வரலாற்று பெரும் துயர நிகழ்வு ஹிரோஷிமா நாகசாகி. அதுக்கப்புறம் அந்த நாடுகள் சந்தித்த பின்விளைவுகள், அதாவது பொருளாதார நெருக்கடி, அந்த மாதிரியான சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்ன நடந்ததுன்னா, இரண்டாம் உலக போர் 1914-1945 வரைக்கும் நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த காலகட்டங்களில் ஜப்பானுக்கு வந்து, ஜப்பான் நாடு வந்து அமெரிக்க நாட்டோட ஒரு கப்பல் தளத்தில், கப்பல் மேலே மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்குதலை நடத்துச்சு. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த தாக்குதலில் அந்த பாதிக்கப்பட்ட அமெரிக்கா செம்ம காண்டாகி பேச்சுவார்த்தைக்கு ஜப்பானை கூப்பிட்டுருக்கு, எச்சரிக்கை விடுத்திருக்கு, இதோட நிப்பாட்டிக்கங்க, இரண்டாம் உலக போரை முடிச்சுக்கலான்னு கேட்டிருக்கு. ஆனால் ஜப்பான் அதுக்கு வந்து செவி சாய்க்கல. அப்படி செவி சாய்க்காத ஜப்பானுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக லிட்டில் பாய் ஃபேட் மேன்னு சொல்லப்படுற ரெண்டு அணுகுண்டுகள், சாதாரண குண்டு கிடையாது, அணுகுண்டுகளை வந்து ஜப்பானோட இரண்டு பெரிய நகரங்களான ஹிரோஷிமா நாகசாகி மேலே அமெரிக்கா போடுறாங்க. அப்படி அந்த குண்டுகள் போடுறதுனால அந்த நாட்டை வந்து சரணடைய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும்தான் அவங்களோட டார்கெட்டாக இருந்திருக்கு, நாட்டை வந்து சரணடைய வைக்கணுன்றது. ஆனால் அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து சுமார் ஒரு 2.2 லட்சத்து 29,000 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா இப்போ வரைக்கும் புள்ளி விவரம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அந்த குண்டு போட்ட அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இப்போ வரைக்குமே அந்த பாதிப்புலேருந்து மீளலைன்றது தான் ஒரு அதிர்ச்சியான உண்மையாக இருக்குது. அந்த நிகழ்வு நடந்து ஒரு 70-80 வருஷம் இருக்கும்னு வச்சுக்கலாம். ஆனாலும் இப்போ வரைக்கும் அதோட பாதிப்பு வந்து இன்னும் குறையாம தான் இருக்கு. தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அந்த மாதிரி சினத்தை வந்து கட்டுப்படுத்தலை அப்படின்னா அது மன்னனாக இருந்தாலும் சரி, நம்மளை மாதிரி சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, அதோட விளைவு ஒரு மிகப்பெரியதாக தான் இருக்கு. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இப்போ வரைக்குமே நாடுகளுக்கு இடையிலேயான பிரச்சனையில வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது மக்கள் தான் சொல்லலாம். குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த வடகொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள பிரச்சனையில் எப்போவுமே பீதியில் இருக்கிறது ரெண்டு நாட்டோட மக்கள் தான் சொல்லலாம். அது மட்டும் என்ன மாறாமல் இருக்குது, என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் இந்த நிலையெல்லாம் எப்போ மாறும்னு சொன்னால் எல்லா நாடுகளும் எந்த சண்டையும் வேணாம் அப்படின்னு சொல்லி அமைதி பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக ஒரு நாள் ஈடுபட்டாதான் இது வந்து முடியும். இப்போ வந்து நம்மளுக்கு ஐநா சபை இருக்குது, அதனால் வந்து நாடுகளுக்கு இடையிலான அந்த போர் வந்து ரொம்ப அவாய்ட் ஆகுது, தவிர்க்கப்படுது. ஏன்னா நம்ம ஐநா சபை வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால அவங்க வந்து அடங்கி போதான் ஆகணும். அதே மாதிரி அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் எந்த அமைப்புகளும் கிடையாது. ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஐநா சபை கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போ வந்து இந்த மாதிரிலாம் இருந்திருந்தா ஒருவேளை வந்து அத்தனை கோடி மக்கள், 1,000,000 மக்கள் வந்து உயிரோடு இருந்திருக்கலாம். அதுதான் என்னோட தாட்டு. இந்த மாதிரி வந்து கோவத்தினால பல உயிர்கள் பலியாக இருக்குது. நம்ம வரலாற்று குறிப்பு எடுத்துக்கிட்டோன்னா அசோக சக்கரவர்த்தி, அவர் போர்னால தான் பல இடங்களை அடையணும் அப்படின்ற ஒரு ஆசையினால தான் பல கோடி மக்களை வந்து காவு வாங்குச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு நாட்டு அதிபர்களும் அந்த சினத்தை கட்டுப்படுத்தி அந்த கோவத்தை இது பண்ணுறதுனால வந்து அதனோட விளைவு ரொம்ப பெருசாக இருக்குது. இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் கோவத்தை கட்டுப்படுத்தி ஆகணும். ஏன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு எதிரின்னு சொல்லலாம். அதனால் மிகப்பெரிய விளைவுகள் உங்களுக்கும் சரி, சுற்றி இருக்கவங்களுக்கும் சரி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள், சான்சஸ் அதிகம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கோவத்தை கட்டுப்படுத்துவோம். தேங்க்யூ.